நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும், அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அது என்னென்ன அந்த கர்ப்பமானதை உணர்த்தும் அறிகுறிகள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்க என்பதை முன்னாடியே கூட கண்டுபிடிக்கலாம், அதாவது பீரியட் டேட்டுக்கு முன்னாடியே கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், அதாவது கரு உருவாகும் போது இருந்தே கண்டுபிடிக்கலாம். ஓவலேஷன் நடந்து முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறம் 8 நாள் இல்லை 9 நாள் கழித்து கரு உருவாகும். நீங்கள் அப்போ நோட் பண்ணிங்கனாவே அப்போவே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்றத. ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும், அதாவது கரு முட்டை வந்து அப்படியே மெல்ல ஃபெல்லோஃபியன் டியூப்லேருந்து நகர்ந்து போயிட்டு யூட்ரஸில் போயிட்டு செட்டில் ஆகும். கரு முட்டை ஃபெல்லோஃபியன் டியூப்லேருந்து போயிட்டு யூட்ரஸில் பதியும், அதாவது நல்லா பதியும். இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு வந்து அப்டோமினல் பெயின் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நல்லா தெரியும். அப்புறம் லைட் ஃபீவர் இருக்கும், பாடி டெம்பரேச்சர் அதாவது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். கரு உருவாகி கர்ப்பப்பை அடைகிற வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக தெரியும். ஒரு 3-4 டேஸ் வந்து நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக வர பீரியட்ஸ் வந்து வராது, தள்ளி போகும். அடுத்து வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது நீங்கள் கர்ப்பமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி யூரின் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ஸ்மெல்லிங் சென்ஸ், ப்ரெக்னென்சி டைமில் ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்பவே அதிகமாக தெரியும். எந்த ஒரு வாசமாக இருந்தாலும் ரொம்பவே நமக்கு அதிகமாக உணர்வோம். அடுத்து வாமிட்டிங், கரு உருவானதுலேருந்தே ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும், வாமிட் வர மாதிரியே இருக்கும். என்ன சாப்பிட்டாலும் வயிற்றில் நிற்காது, தண்ணி குடித்தா கூட வாமிட் வர மாதிரியே இருக்கும். அடுத்து நீங்கள் வந்து ரொம்பவே சோர்ந்து காணப்படுவீங்க. அப்புறம் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்கும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டைமில். மூச்சு திணறல் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும், நார்மலாக ஒர்க் பண்ணுறப்பவே மூச்சு திணறல் வந்து நமக்கு தெரியும். அடுத்து தலைவலி இருக்கும், தலைவலி வந்து ஏன் வருதுன்னா ப்ரெக்னென்சி டைமில் நம்ம உடம்பில் சர்க்கரையுடைய அளவு வந்து குறையும், அதனால வந்து நமக்கு தலைவலி ஏற்படும். அடுத்து உருவான அந்த கருவை தாங்கி நல்லபடியே அந்த கரு வளர உடல் கருப்பையை ரெடி பண்ணும். இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறப்ப தான் முதுகு வலி ரொம்பவே அதிகமாக தெரியும். ப்ரெக்னென்சி டைமில் நம்ம உடம்பில் ஏற்படுகிற முக்கிய மாற்றங்களுக்கு காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்டு ப்ரொஜெஸ்டான் என்ற ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கிறது தான் வந்து ரீசன். மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் வந்து 100% ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. கங்க்ராட்ஸ். ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.